வரப்போ அட்ரஸ் மாறி வந்துருவாங்க ஹரிஷ் கல்யாண் அண்ட் ஃபேமிலி. இவங்க ரெண்டு பேருக்குமே அப்போ கல்யாணத்துல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் இவங்க ரெண்டு பேரோட ஆம்பிஷன் மட்டும் ஒத்து போகிறதுனால ஃப்ரெண்ட் ஆகி லவ் ஆகி எப்படி ஒண்ணு சேர்றாங்கன்றதுதான் கதை. இந்த மாதிரி ஏகப்பட்ட படம் தமிழ்ல இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு டும் 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 சொல்லலாம். பட் இப்ப இருக்க காலகட்டத்துல ஸ்டோரி பழசோ புதுசோ எங்களுக்கு மண்டையில ஏகப்பட்ட டென்ஷன். சோ ரெண்டு மணி நேரம் எங்களுக்கு போர் அடிக்காம போனா போதும்டா சாமின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ஏமாற்றத்தை கொடுக்காது. இதனாலதான் இந்த படத்துக்கு 10th பிளேஸ். 9th பிளேஸ்ல மாஸ்டர் விஜய், விஜய் சேதுபதி, மாளவிகா மோகனன் மாதிரி ஒரு பெரிய பட்டாளமே நடிச்ச படம் தான் இது. படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அண்ட் மியூசிக் டைரக்டர் அனிருத். இப்போ விஜய் ஃபேன்ஸ்க்கு கோபம் இருக்கும் அண்ட் ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு கோபம் இருக்கும். விஜய் ஃபேன்ஸ்க்கு ஏன் கோபம்னா ஏன்டா என் தளபதி படத்தை 9th பிளேஸ்ல போட்டேன்னு, ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு என்ன கோபம்னா ஏன்டா இந்த படத்தை டாப் 10ல போட்டேன்னு. ரெண்டு பேருக்குமே ஒரே பதில், எங்களுக்கு வேற வழி தெரியலப்பா. இது விஜய் அண்ட் விஜய் சேதுபதியோட படமா பார்த்தா மாசா இருக்கும் அண்ட் ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா பார்த்தா கண்டிப்பா ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். பிகாஸ் இது ஒரு நார்மல் ஸ்டோரி தான். 2020ல ரிலீஸ் ஆக வேண்டிய படம் பட் கொரோனாவால போஸ்ட்போன் ஆகி ஆகி 2021ல ஜனவரி தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலா லோகேஷ் கனகராஜோட கைதியும் சரி மாநகரமும் சரி ரொம்பவே சிம்பிளான ஸ்டோரி தான். ஆனா அது எடுக்கப்பட்ட விதம் தான் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏமாற்றமா தான் இருக்கும். பட் ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய படம் தான். இதுக்கு மேல இந்த படத்தை பத்தி இழுக்க விரும்பல. சோ நெக்ஸ்ட் என்ன படம்னு பாத்துடலாமா? 8th பிளேஸ்ல கவின் அண்ட் அமிர்தா ஐயர் நடிச்ச ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆன லிஃப்ட். இந்த படத்தோட டைரக்டர் வினீத் வரப்பிரசாத். இது ஒரு த்ரில்லர் அண்ட் ஹாரர் படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஒரு ஐடி கம்பெனியில வேலை செய்யற டீம் லீடர் அண்ட் ஹெச்ஆர் லேட் நைட் வீட்டுக்கு போற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமைது. சோ வேலை எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் போறப்போ லிப்டுக்குள்ள ஸ்டக் ஆயிடுறாங்க. அதுக்குள்ள ஒரு சில அமானுஷங்கள் எல்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, எப்படி அந்த லிப்ட்ல இருந்து தப்பிக்கிறதுன்றதான் கதை. இதுவும் ஒரு நார்மல் ஸ்டோரி தான். ஆனா அந்த 2.5 மணி நேரமும் நம்மள அடுத்து என்ன அடுத்து என்ன யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு படமா இருந்ததால இதுக்கு நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு. ஒரு ஐடி மட்டுமே வாடகைக்கு எடுத்து ஒரு படத்தை சிம்பிளா பண்ணி முடிச்சிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ரெண்டு பேரும் நல்லாவே நடிச்சிருப்பாங்க. பட் பே கதனாவே பிளாஷ்பேக் கட்டாயமா இருக்கும். அந்த பிளாஷ்பேக் தான் படத்தோட ஹார்ட் பீஸ்னு சொல்லலாம். இந்த படத்துல ரியல் லைஃப்ல ஐடி மக்கள் வாழ்க்கையில காசை மட்டும் பாக்கல கஷ்டத்தையும் பாக்குறாங்கன்னு சிம்பிளா சொன்னது மட்டும் இல்லாம ஒரு சில ட்ரூ இன்சிடென்ட்ஸையும் ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணி ஸ்மூத்தா கொண்டுட்டு போயிருப்பாங்க. அதுதான் அந்த படத்தோட வெற்றிக்கு காரணம். செவன்த் பிளேஸ்ல கோடியில் ஒருவன். விஜய் ஆண்டனி அண்ட் ஆத்மிகா நடிச்ச இந்த படத்தை மெட்ரோ படத்தை இயக்குனர் அனந்த கிருஷ்ணன் தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்தோட ஸ்டோரி புதுசா ஒண்ணும் இருக்காது. ஒரு கிராமத்துல இருக்க சாதாரண பொண்ணு, அவங்களுக்கு நாட்டுப்பற்று ஜாஸ்தி. சோ ஊருக்காக ஏதாவது செய்யணும்னு ரொம்ப ஆசை. அப்ப அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு அரசியல்வாதி அந்த பொண்ணு எலெக்ஷன்ல நிக்க வச்சு ஜெயிக்க வைப்பாரு, கையோட கல்யாணமும் பண்ணி வைப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மூலமா சாங்ஷன் ஆகிற பணத்தை ஆட்டை போடலான்னு ட்ரை பண்ணுவாரு. பட் அந்த பொண்ணு ஒத்துக்காது. சோ புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் பொண்ணு தப்பிச்சிருவாங்க. காரணம் என்னன்னா அவங்க வயித்துல இருக்க குழந்தை சாவ போற லாஸ்ட் மினிட்ல கைய புடிச்ச உடனே பழைய படத்துல வர மாதிரி பொசுக்கணும் உசுர் வந்துரும். அந்த குழந்தைதான் விஜய் ஆண்டனி. அப்புறம் KGF படத்துல வர மாதிரி அவங்க அம்மா சொன்ன டயலாக் அடிக்கடி மண்டையில ஓடும். சோ கலெக்டர் ஆகி ஊருக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பாரு. அப்புறம் அதனால வர பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி அவர் எப்படி முன்னேறி முன்னுக்கு வந்து நாட்டை திருத்த போறாருன்றதான் கதையோட சுருக்கம். படத்துல ஒரு சில எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் விஜய் ஆண்டனிக்கு செட்டே ஆகல. அவரோட மௌனம் தான் இந்த படத்துக்கு பிளஸ் பாயிண்ட். லாஜிக் எல்லாம் பெருசா பாக்காம இந்த படத்தை பாத்தீங்கன்னா கட்டாயமா இந்த படம் உங்களுக்கும் பிடிக்கும். அண்ட் இந்த படத்தோட பார்ட் 2 வர லீட் கொடுத்திருக்காங்க 2024. சோ பார்ட் 2 ல பார்ட் 1 ல இருந்த குட்டி குட்டி லாஜிக்கல் மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணா படம் நல்லா வரும்ன்றதா நம்மளுடைய கருத்து.
பிளேஸ்ல மேதகு. பிஎஸ் வேல்யூன்ற ஒரு ஆப்ல ரிலீஸ் ஆன ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம். பல விதமான பிரச்சனைகள் இருந்தது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இது வேலுப்பிள்ளை பிரபாகரனோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ரீசென்ட் டைம்ல இவரை ரிலேட் பண்ணி நிறைய படம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் அவரை பத்தி 10% தெரிஞ்சவங்க கூட கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது. பட் இந்த படம் ஓரளவுக்கு எது எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் டெலிவர் பண்ணிருப்பாங்க. படம் பாக்குறப்போ நம்மள நாமளே ஸ்டோரியோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி எடுத்திருப்பாரு டி கிட்டு. இந்த படம் நிறைய பேரால ஏத்துக்கப்பட்டுச்சு, பாராட்டப்பட்டுச்சு. படத்துல மோஸ்டா நியூ ஃபேஸஸ் நடிச்சிருப்பாங்க. பட் படத்தை பார்த்தா கண்டிப்பா தெரியாது. வெறும் 60 லட்சத்துல இவ்வளவு பெரிய கதையை 2.5 மணி நேரத்துல சொல்லிருக்காருன்னா, அதுக்காகவே கண்டிப்பா டைரக்டர் பாராட்டணும். ஒரு தலைவர் ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு பேருமே வேற வேற ஜாதி அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பையன் ரெண்டு பேருமே ஜாதி வெறியங்க அவங்கள யார் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுன்ற போட்டி வரும் சோ கணக்கெடுப்புல ரெண்டு பேருமே ஓட் ஈவனா பிரியறதால அந்த ஊருக்குள்ள மரத்துக்கு கீழே உட்காந்து சவரன் வேலை பண்ற யோகி பாபாவோட ஓட்டுக்காக ரெண்டு பேரும் மாறி மாறி அவருக்கு நிறைய ஆஃபர் பண்ணுவாங்க. ஃபைனலா அந்த ஆஃபர்னால அவருக்கு வர சோதனைகள், அவர் யாருக்கு ஓட் போட்டு ஜெ
கார்த்திகேயன், பிரியங்கா அருள் மோகன் லீட் ரோல்ல பிளே பண்ணிருப்பாங்க. படத்தோட டைரக்டர் நயன்தாரோட கோலமாவ் கோகிலா அண்ட் விஜயோட பீஸ்ட் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்க நெல்சன் திலீப் குமார். மியூசிக் டைரக்டர் அனிருத் அண்ட் ப்ரொடியூசர் நம்ம சிவாதான். இது ஆக்ஷன் படம்னு சொல்றதா காமெடி படம்னு சொல்றதான்னு தெரியல, பட் 100% ரொமான்டிக் மூவின்னு மட்டும் சொல்லவே முடியாது. பிகாஸ் சிவாவை ரோபோ ஆக்கி காமெடி பண்ண விடாம யோகி பாபு அண்ட் பிரெண்டன் கிங்ஸ்லி வச்சு மட்டுமே படத்தை சிறப்பா பண்ணிருக்காரு டைரக்டர். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ ஒரு மிலிட்டரி ஆபிசர், அவருக்கு நாட்டுப்பற்று ஜாஸ்தி, பட் அவரோட ஃபியான்சியான ஹீரோயின் அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட், சோ கல்யாணம் நின்னுடும். இந்த சமயத்துல ஹீரோயினோட அண்ணன் பொண்ணு காணாம போக அவங்கள தேடி கண்டுபிடிக்க ஹீரோயினோட ஃபேமிலியோட சேர்ந்து டிராவல் பண்றாரு ஹீரோ. அப்புறம் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்கன்றதான் மீதி கதை. படத்துல காமெடிக்கு பஞ்சமே இருக்காது, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்பப்ப காமெடி பண்ணி சிரிக்க வைப்பாங்க. மத்தபடி யூஸ்வலான கதையை டிஃபரெண்டா எடுத்து போற்றி பண்ணிருப்பாரு நம்ம டைரக்டர் நெல்சன். 2 கண்டினியூஸ் ஹிட் கொடுத்ததுனால இப்ப நம்ம விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பீஸ்ட் படத்துக்காக. பாப்போம் என்னெல்லாம் பண்றாருன்னு. தேர்ட் பிளேஸ்ல தனுஷ், ராஜிஷா விஜயன் நடிச்ச மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன கண்ணன். யூஸ்வலாவே மாரி செல்வராஜ் படம்னாவே கேஸ்ட் சாயல் கட்டாயமா இருக்கும். சோ இந்த படமும் ஒரு கேஸ்ட் சம்பந்தப்பட்ட ஒரு படம் தான். படத்துல மேலூர் அண்ட் பொடியன்குளம்னு 2 ஊர் இருக்கும். மேலூர் ஆளுங்களுக்கு பொடியன்குளம் ஆளுங்களை பார்த்தாலே பிடிக்காது, சோ எந்த ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு கிடைக்காம பாத்துப்பாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப கோவக்கார பைபிள். ஒரு பாயிண்ட்ல ஹீரோ கோவப்பட்டு உங்க ஊர்ல நிறுத்தாத பஸ் அடிச்சு உடைக்க, அதனால மிகப்பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை மேல மேல் ஜாதி போலீஸ் வராரு, அதனால இன்னொரு பிரச்சனை வருது. இது எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணி தன்னோட கிராமத்தையும் கிராமத்து மக்களையும் அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போறாருன்றதான் கதையோட சுருக்கம். இது ஒரு ரியல் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ரீசன்ட் டைம்ல நம்ம தனுஷ் இந்த மாதிரி ஜானருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறான்னு சொல்லணும். அண்ட் அதுக்கும் மேல மக்கள் இந்த மாதிரி படத்துக்கு நிறைய வரவேற்பு கொடுக்கறாங்க. மோஸ்டா தனுஷ் 2022ல நிறைய காஸ்ட் ஓரியன்ட் மூவி சூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இவருக்கு இந்த மாதிரி மூவி தான் நல்லா போகுது. இதை தவிர்த்து பண்ண ஜகமே தந்திரம், பட்டாசு, என்னை நோக்கி பாயும் தோட்டா, விஐபி 2 எல்லாம் பெருசா போகல. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இவர உருட்டுக்கள் எப்படி இருக்குன்னு. செகண்ட் பிளேஸ்ல ரஞ்சித் டைரக்ஷன்ல ஆர்யா, ஜான் விஜய், பசுபதி, கலையரசன், ஷபீர் கலர்கள், துஷாரா விஜயன நடிச்ச சர்பட்டா பரம்பரை. இதுவும் இதுக்கு முன்னாடி வந்த கர்ணன் மாதிரி கொஞ்சம் காஸ்ட் பேஸ்ட் மூவி தான், பட் 100% இல்ல. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோட அப்பா கிக் பாக்ஸர், அவர மாதிரி ஆகணும்னு ஹீரோவும் ஆசைப்படுவாரு, ஆனா அவங்க அம்மா அலோவ் பண்ண மாட்டாங்க. காரணம், அவங்க அப்பாவை இழந்த மாதிரி புள்ளையும் இழந்துருவோன்ற பயத்துல ஹீரோக்கு பசுபதி மேல ஒரு அளவு கடந்த மரியாதை. ஒரு பாயிண்ட்ல அவர் அசிங்கப்படுறத பாக்க முடியாம வில்லனோட பாக்ஸ் பண்ண அம்மாக்கு தெரியாம ஒத்துக்கிறாரு. வின் பண்ண போற நேரத்துல ஒரு சூழ்ச்சி நடந்து மேட்ச் கலையுது. பசுபதி மேல ஏதோ ஒரு கேஸ் போட்டு உள்ள தள்ளுறாங்க, பட் அவர் வெளியில வரதுக்குள்ள ஆர்யாக்கு தப்பான சேர்க்கையினால தப்பான பழக்கத்துக்கு போயிடுறாரு. இதனால பாக்ஸிங் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுது. உடம்பு ஏறி போய் ஊருக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு தெரியறாரு. இதனால அவரோட எதிரிகள் அவரை கொல்ல ட்ரை பண்றாங்க. இதுல இருந்து மீண்டு வந்து எப்படி பாக்ஸ் பண்றாரு, கடைசியில சர்பேட்டா பரம்பரை ஜெயிக்குதா இல்லையான்றதா கதை. இந்த படம் உண்மையாலுமே நம்ம ரஞ்சித் ரசிச்சு எடுத்திருப்பாருன்றது அவர் செட் பண்ண கேரக்டர்ஸ்லயே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஒவ்வொரு கேரக்டரோட பேரையும் படத்தை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமும் சொல்ற மாதிரி போட்ரே பண்ணிருப்பாரு ரஞ்சித். அதுலயும் இந்த வாத்தியாரே வாத்தியாரேன்ற டயலாக் வச்சு நம்ம பசங்க மொத்தத்துல இந்த 2021ல ரிமார்க்கபிள் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன் ஃபிலிம்.
ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல டிஜே ஞானவேல் டைரக்ஷன்ல சூர்யா லிஜோ மோல் ஜோசப் கே மணிகண்டன் ரஜிஷா விஜயன் பிரகாஷ் ராஜம் நடிச்ச ஜெய்பீம். இந்த படம் அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆச்சு. படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஒரு செட் ஆஃப் ட்ரைப் ஊருக்குள்ள இருக்காங்க. அதே ஊருக்குள்ள இருக்க ஒரு பெரிய ஃபேமிலியில இருக்க நகை திருட்டு போகுது. அதனால சந்தேக கேஸ்ல இந்த ட்ரைபை அரெஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. அதுக்காக செங்கேனின்ற கேரக்டர் வயிற்றுல புள்ளையோட அவங்கள மீட்க சூர்யா கிட்ட போறாங்க. சூர்யா இவங்களுக்காக போராடி ஜெயிக்கிறாரா இல்லையான்றதா கதையோட சுருக்கம். இதுவும் ஒரு ரியல் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கதை தான். இந்த படத்துக்கு அப்புறம் கிரெடிட் சூர்யாக்கோ இல்ல டைரக்டருக்கோ போச்சோ இல்லையோ, ஆனா ரியல் செங்கேனுக்கும் ரீல் செங்கேனுக்கும் அவ்வளோ கிரெடிட்ஸ் போச்சு. அண்ட் ராஜகண்ணு கேரக்டர்ல நடிச்ச மணிகண்டன். இவங்க எல்லாம் மட்டும் இல்ல, இதுல இருந்த ஒவ்வொரு கேரக்டரும் உண்மையாலுமே மனசுல நிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒன்னு நோட் பண்ணீங்களா, டாப் த்ரீ பொசிஷன்ல வந்த மூணு படமே மதம் ஜாதி சம்பந்தப்பட்ட படம் தான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எமோஷனல் மூவி அண்ட் காஸ்ட் ஆர் ரிலீஜியன் சம்பந்தப்பட்ட படம் தான் மக்கள் ஏத்துக்கிறாங்க. சோ நாமளே இவ்வளவு யோசிக்கிறாமே டைரக்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு யோசிப்பாங்க. ஒரு பாயிண்ட் எல்லாம் ஃபுல்லாவே பேய் படமா வந்துட்டு இருந்துச்சு, அதுக்கு மக்கள் கிட்ட இருந்து அவ்வளவு வரவேற்பு இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி காஸ்ட் ரிலேட்டட் ஜானர்க்கெல்லாம் வரவேற்பு கொடுக்கறாங்க. சோ இனி வரும் நாட்கள்ல இந்த மாதிரி படம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒருவேளை அப்படி மட்டும் படம் வந்தா ஓடிடில மட்டும் ரிலீஸ் பண்ணுங்கப்பா. ஏன் சொல்றேன்னா, தியேட்டருக்கு போறதுக்கு காரணமே மைண்ட் ஃப்ரீயா இருக்கத்தான். அங்கேயும் போய் அழுதுட்டு வந்தா காலம் போற காலத்துல சங்கோதர சத்தம் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கோம். சோ பாத்து பண்ணுங்க டைரக்டர்ஸ். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஒரு சில நினைப்பீங்க, ஏன் அண்ணாத்தெல்லாம் காணோன்னு. ஓப்பனா சொல்லணும்னா நாங்களும் தலைவர் ஃபேன்ஸ் தான், பட் நம்ம ரேட்டிங் கொடுக்கும் போது ஆனஸ்டா இருக்கணும்ல. சோ எங்களுக்காகவோ இல்ல ஃபேன் பேஸ்க்காகவோ யோசிக்காம ஜெனரல் ஆடியன்ஸ் பாயிண்ட்ல இருந்து யோசிச்சு மக்களால் வரவேற்கப்பட்ட படத்தோட லிஸ்ட் தான் இந்த டாப் 10 மூவிஸ். பின்னாடி டாப் 10 வர்ஸ்ட் மூவிஸ், டாப் 10 ஆக்ட்ரஸஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு இந்த லோகோ கிளிக் பண்ணி ராகேஷ் அண்ட் சென்னி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in next video. Until then, ta-ta, bye-bye from Rakesh and Chenni.